ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷாலை மடித்து வைக்கிறது தான். அது கிளையாமல் அது நம்ம எப்படி மடித்து வச்சாலும் பார்த்திங்கன்னா, கலைஞ்சு கலைஞ்சு கீழே விழுந்துடும். நம்மளுக்கு அதுவே பெரிய ஒரு கடுப்பான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஆன்லைனில் அதுக்குன்னே ஆர்கனைசர்ஸ்லாம் தனியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம எப்படி வந்து ஒரு ஏழு விதமாக நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஆங்கர் இல்லை அப்படின்ற போது, நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சி கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி த்ரெட்டு இல்லைன்னா உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கட்டப்பை குச்சியில் ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹைட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டு அந்த மாதிரி நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ரெண்டையும் பிடிச்சி நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மேலே மாட்டி விட்டுட்டு அந்த த்ரெட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மாட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஆங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ என்ன பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷாலை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் இந்த மாதிரி குட்டியாக வந்து ஃபோல்டு பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு 4 ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 ஆகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு குட்டியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த லென்த்து வந்து நீளம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை வந்து அப்படியே வந்து அந்த ஆங்கர்க்குள்ளே போட்டுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த லென்த்து ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குதோ அதே அளவே நம்ம உள்ளே விட்டு நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விட்டு போடுறேன். இந்த ஹைட்டு வந்து குட்டியாக வரதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரியே பக்கம் பக்கமாக வந்துட்டு எத்தனை ஷால் அதுக்கு பத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 ஷால் வந்துட்டு நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு வெளியே ஒரு ஆங்கர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீரோவில் இந்த மாதிரி ராடு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ராடில் கூட நம்ம வந்து அழகாக மாட்டிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து இருக்க ஸ்பேஸில் இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஷால் வந்து ஒரு 3 ஆங்கரில் வந்து போட்டு வச்சோம்னா, 4 நாளாக போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், கிளையாமல் இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட்டப்பை ரியூஸ் ஐடியாலே தான் போட்டுட்டேன். இப்போ வந்து இது ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக, இது யூஸ் ஆகுறதுக்காக இதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கட்டப்பை எடுத்துக்கலாம். பழசாக கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டப்பை எடுத்துகிட்டு இந்த சைட்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் சைடையும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போ தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு கட்டப்பட்டதுக்கப்புறம் வந்து பேலன்ஸாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் சீட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சீட் இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து கைப்பிடி இடத்துல அந்த ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து கீழே பாட்டமில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பீஸை வந்து அப்படியே 3 வர மாதிரி, ஈக்குவல் பார்ட்டாக வந்து 3 வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து 3 பார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 பீசஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கீழே இந்த பாட்டம் இருக்குதுல, அந்த கட்டப்பை கை பிடிக்கிற இடத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்குதுல, அந்த பாட்டமில் வச்சு இந்த மாதிரி 3 சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 சைட்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பீஸ் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கும் இதுக்கு ஒரு 1 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி 3 சைட்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, தேர்ட் பீஸு, அதையும் அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1 இன்ச் கேப்பில். இப்போ வந்து இந்த மாதிரி ஹைட் வைஸில் நம்ம வந்து இதை பார்ட்டிஷன் பண்ண போகிறோம், 3 பார்ட்டாக வர மாதிரி. இப்போ வந்து இது நடுவில் 2 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக 9 பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து அழகாக நம்ம வந்து அந்த கட்டப்பை குச்சி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எஸ்ஓக்கு மாட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஷால், நம்மக்கிட்ட இருக்கிற ஷாலை ஒவ்வொரு ஷாலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய ஷால் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு பார்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அந்த கட்டப்பையில், இன்னொரு பார்ட்டு இருக்கும்ல அந்த பார்ட்டையும் கீழே வந்து ஜாயின் பண்ணி லென்த்தி பீஸாக வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷால் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பாட்டம்லேருந்து ஒரு 10 இன்ச் வந்து வர மாதிரி, ஹைட் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஒரு பேஸ்கட் மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு அட்டை வந்து கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். நோட் அட்டை இல்லை கார்போர்ட் அட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கு மேல் பார்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கட்டப்பையிலேயே அந்த பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸை மட்டும் விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே வரதாக நம்ம மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணினாலும் ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து உள் பக்கமாக நம்ம அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். அந்த பேஸ்கெட் மாதிரி கட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வித்து கரெக்டாக இருக்குது, ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஹைட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது நம்ம டூவாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணாவே கரெக்டாக இருக்குதுன்றதுனால நான் வந்து ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு டூவாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் பீஸ் வந்து கிடச்சிருக்குது. இப்போ வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு பார்ட்டை எடுத்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ, அதாவது இந்த ஸ்டார்டிங்கிலிருந்து ரைட் சைட் ஸ்டார்டிங்கிலிருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம அந்த கட் பண்ணியிருக்கிறத ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை ஊசி வச்சு நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ்லேயே இன்னொரு எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்டை வந்து அதுக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வந்து எந்த அளவுக்கு வருதோ அது மாதிரி வச்சு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இதையும் இந்த மேலேருந்து கீழ் வரைக்கும் அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிடச்சிருச்சு. அந்த பார்ட்டிஷனோட அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து த்ரீ பீஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் பார்ட்டிஷன் வந்து கிடச்சிருக்குது. இப்போ வந்து இதில் வந்து அழகாக நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் நம்மளோட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த பார்ட்டிஷனோட வித்து விடுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால ஒரு இதுக்குள்ளறையே நான் ரெண்டு ஷால் வந்து வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் ரெண்டு ரெண்டு ஷாலாக வச்சு நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஷால் எடுத்தாலும் மற்ற ஷால் வந்து கிளையாமல் நீட்டாக இருக்கும். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் நம்மளாக எடுக்கிற வரைக்கும் அந்த ஷால் கிளையவே கிளையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் இது இல்லைனாலும் வீட்டில் ஏதாச்சும் பேஸ்கெட்டு அந்த மாதிரி இல்லைன்னா வந்து கார்போர்ட் அட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்களா கூட இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் பண்ண மாதிரியே நம்மளுக்கு வந்து விற்கும். அது பார்த்திங்கன்னா 300-400 மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து வேஸ்ட்டாக வைக்கிற கட்டப்பையில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து செஞ்சு நம்ம வந்துட்டு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஷால் வந்து கிளையாமல் இருக்கும் நம்மளே எடுக்கிற வரைக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கட்டப்பை வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து அந்த கட்டப்பையோட மேலே இருக்கிற ஸ்டிக்கரை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைட்ஸு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சைட்ஸு அண்ட் வந்து பாட்டம் வந்து ரெண்டுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெண்டு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சைட்ஸும் பாட்டத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து ரைட் சைட் ரைட் சைட் பேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இந்த பாட்டம் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி லென்த்தி பீஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் பண்ணது வந்து ரெண்டு பீஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதை விரிச்சிட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு ஃப்ளாட்டாக வர மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த கிளாத்தை பிடிச்சி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த ஹைட் வைஸ் நம்ம ஹைட்டாக வந்து ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, அந்த ஹைட் வைஸ்க்கு வந்து நான் 6-6 வச்சு எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி 6 மெஷர்மெண்ட்டில் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த 6 7 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ரெண்டு பீஸாக வர மாதிரி நான் ரெண்டாக நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ரெண்டு பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ராங் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லென்த்தி வைஸில் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கீழேருந்து 5.5 ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வந்து அதுக்கப்புறம் அந்த மாயண்டா நேரத்துலேருந்து அடுத்த ஒரு 5.5 மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது, பரவாயில்ல. மேலே வந்து ஒரு 1/2 ஸ்டிச் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே பாட்டம்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மேலே வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் நம்ம ஒவ்வொரு ஷால் வச்சு அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீரோலேயே பார்த்தீங்கன்னா டோர்லேயே ராடு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டோரில் கூட நம்ம வந்து எஸ்புக்கு வச்சு மாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எத்தனை ஷால் இருக்குதோ அத்தனை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கிளையவே கிளையாது, நம்ம எடுக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி மாட்டி விடலைன்னா கூட இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வச்சு நம்ம இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி நம்ம வந்து அழகாக ஒரு பேஸ்கட்லேயோ இல்லை அப்படியே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், கிளையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணும்னா இதில் கூட நீங்கள் வந்து ஆணிலேயே கூட பீரோலேயே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஆணியில் கூட மாட்டிக்கலாம், இல்லைனா ஆங்கரில் கூட வந்து மாட்டிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து நான் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து மெட்டல் பேங்கிள் இல்லாதனால நான் கண்ணாடி பேங்கிள் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த ஒவ்வொரு பேங்கிள்லேயும் நான் இருக்கிற ஷாலை வந்து ஒவ்வொரு ஷாலாக நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை ஷால் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கிள்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாலாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு விதமான ஆர்கனைசர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரியும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து எல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் எல்லா பேங்கிலையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி த்ரெட்டு வந்து உள்ள த்ரெட்டோ இல்லை இந்த மாதிரி த்ரெட்டோ வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வெயிட் தங்குற மாதிரியான த்ரெட்டை வந்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கரில் கூட நம்ம வந்து அழகாக மாட்டி வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷாலை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம எந்த இடத்துல நம்ம ஷால் இருக்குது வேணுங்கிற ஷால் அப்படின்னு பார்த்துட்டு கூட நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இழுக்கிறதுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படியும் ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இப்போ அடுத்த ஆர்கனைசர் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆங்கர் எடுத்துகிட்டு அந்த பேங்கிள்ஸ் வந்து அந்த ஆங்கரோட ஒட்டி பிடிச்சி இந்த மாதிரி வந்து ஒயர்ஸ்க்கெல்லாம் சுற்றுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டேப் வச்சு நல்லா சுற்றிக்கிறேன். அந்த மாதிரி டேப் இல்லைனாலும் நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு அப்படியே கட்டிக்கோங்க. நான் எப்படி சுற்றுறேனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு கட்டிக்கோங்க. இப்போ ஒரு பேங்கிள் வந்துட்டு சுற்றினதும் அடுத்த ஒட்டின மாதிரியே அடுத்த பேங்கிலையும் இதே மாதிரியே நம்ம வந்து கட்டுறீங்களோ இல்லை சுற்றுறீங்களோ அந்த மாதிரி டேப் வச்சோ நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். எத்தனை இது உங்கள் ஆங்கரில் பத்துதோ அத்தனை அளவுக்கு நீங்கள் வந்து வேலையில் வச்சு நீங்கள் வந்து சுற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு பேங்கிள்லேயும் நம்ம ஒவ்வொரு ஷாலை வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷால் ஆர்கனைசர்னு செக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற பேங்கிள் வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டைப்லேயும் ஆங்கர் இருக்கும், இது இல்லாமல் இன்னொரு டைப்லேயும் நம்மக்கிட்ட ஆங்கர் இருக்கும் ஆன்லைனில், அந்த மாதிரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து மேலே வந்து ஆங்கரோட வந்து சேர்த்து சேர்த்து நம்ம வந்துட்டு டைப் சுற்றணும் பார்த்திங்களா, அதே மாதிரியே இப்போ வந்து இந்த ரெண்டு பேங்கில் வந்துட்டு பக்கம் பக்கமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பேங்கில் ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி நம்ம இந்த மாதிரி டேப்பு சுற்ற போகிறோம். கல்லில் டேப் வருது பார்த்திங்களா, அந்த டேப்பையும் சுற்றலாம். ஆனால் பட் இதுக்குள்ளே பேங்கிள்ஸ்க்குள்ளே போயிட்டு வராது, அதனால் நம்ம இந்த மாதிரியும் சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றியாச்சு. இப்போ அதுக்கு கீழே அப்படியே அடுத்த ரோவாக வந்து நம்ம அடுத்த பேங்கிள்ஸ் செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு சுற்றின பேங்கிளுக்கும் இப்போ ரெண்டாவது வச்ச பேங்கிலையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அடுத்த செகண்டாக இருக்கிற பேங்கிலையும் அதே மாதிரியே நம்ம வந்து சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுற்றியாச்சு. இப்போ வந்து கீழே ரோவில் நம்ம சுற்றின ரெண்டு பேங்கிலையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஆடாமல் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே மீதி இருக்க எல்லா பேங்கிள்ஸையும் வந்து இந்த மாதிரி மேலே கீழே வந்து ஜாயின் பண்ணி வந்து இந்த மாதிரி டேப் சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த ரோ வேணும்னாலும் அடுத்த ரோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ரோவில் வர மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அவ்வளோவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து குட்டியாக இருந்தால் போதும் இந்தளவுக்கு அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு கூட விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 3 ரோவோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதே சேமில் தான் வந்து அங்கே ஆன்லைன்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதில் எப்படி வந்து ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்டாக இருக்கிற பேங்கிளில் ஃபஸ்ட்டு அடியிலேருந்து உள் பக்கமாக விட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேங்கிளுக்குள்ளே விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷால் வந்துட்டு அடியில் போய்க்கும். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து அடுத்த ரோவில் இருக்கிறது பண்ணணும்னா தேர்ட் பேங்கிளில் அடியிலேருந்து வந்துட்டு நம்ம ஷாலை விட்டு செகண்ட் பேங்கிளுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஷாலை விடும்போது தான் என்னென்ன ஷால் இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். நம்மளுக்கு ஷாலும் பார்த்திங்கன்னா அப்படியே அடியில் போய்க்கும். நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஷாலுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா ஷாலுமே விசிபிளாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ அதே மாதிரியே அடுத்த இதில் இருக்கிறதுலையே நம்ம இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம அடியிலேருந்து உள்ளே விட்டு
அதுக்கப்புறம் மேலேருந்து அடியில் விடுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஷாலுமே இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து அழகாக வந்து ஒரு ஆங்கர்லேயோ இல்லை பீரோலையோ நம்ம வந்து அழகாக மாட்டி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மேலே வந்து அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்மளுக்கு எந்த இடம் மேலே வந்து நம்ம எந்த ஷால் வேணுமோ அந்த ஷாலை மட்டும் பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வெளியே வந்துடும். நம்ம அந்த ஷாலை வந்து அதை போடுறத விட எடுக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸி. நான் எப்படி ஷால் வந்து உள்ளே போகணுன்னு சொல்லணும் அதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் எல்லா ஷாலும் நம்மளுக்கு வந்து விஷுவலாக தெரியும், எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஷால் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த 7 ஆர்கனைசரில் ஏதோ ஒரு ஆர்கனைசரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாலை வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.